வெல்கம் டு ஸ்பைசி தமிழ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டன்ட் இட்லி. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த இட்லி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் சாதத்தை வந்து சேர்த்துக்கிறேன். முக்கால் கப் தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தை அரைச்சி எடுத்தாச்சு, அதோட அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அரை கப் கடலை மாவு, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்தாச்சு, இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இந்த அரைச்சி வச்ச மாவோட அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன். முக்கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் சமையல் சோடா. அப்புறமா இந்த மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை வந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரவை வந்து நல்லா ஊறும். இப்போது இட்லி தட்டில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதை நல்லா தடவி விட்டுடுறேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை இட்லி தட்டில் வந்து இப்போ ஊற்றிக்கலாம். நாம் வந்து இட்லி தோசைக்கு அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்தா இந்த மாதிரி ரெசிபியை ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டை அதில் வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். என்னோட பையனுக்கு வந்து இட்லினாலே வந்து பிடிக்காது, ஆனால் இந்த இட்லியை அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ இட்லி வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை எடுத்துக்கோங்க. ஸ்பூனை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நாம் ஊற வைக்காமல் அரைக்காமல் சூப்பராக பந்து பந்தாக வந்து இட்லி வந்து தயாராகிடுச்சு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு இட்லி. இது நல்ல சாஃப்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மோட இன்ஸ்டன்ட் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.